வாவ் சூப்பரா கை ஹாய் ஹலோ வெல்கம் டு போனஸ் கை மனம் இன்னைக்கு வந்து மாம்பழ சீசன் ஆரம்பிச்சதுனால எகைன் வந்து ஒரு மாம்பழத்தை வச்சு ஒரு ஃபிர்னி அப்படிங்கிற ஒரு ஐட்டம் சமைக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். இது வந்து அரிசி ஊற வச்சு அதுக்கப்புறம் அரைச்சி பாலை வந்து காய்ச்சிட்டு அதுல வந்து இதை போட்டு நல்லா கலரிட்டு சர்க்கரையும் போட்டு ஆறினதுக்கு அப்புறமா அந்த மாம்பழ கூழ் எடுத்து போட்டு பண்றதுதான். இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். நம்ம இந்த அரைச்சி விட்ட பாயசம் நம்ம நான் ஃபர்ஸ்ட் இதுல கூட சொல்லியிருக்கேன். அதுக்கு அந்த மாதிரி அரிசி ஊற வச்சுட்டு அது வந்து தேங்காய் போட்டு அரைச்சி அதில் பண்ணணும். இதுல வந்து அரிசி மட்டும் அரைச்சிட்டு பாலில் கலந்துட்டு மாம்பழ கூழ் அதில் வந்து அதை போட்டுட்டு சில் பண்ணி சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்கும். அது இந்த வெயிலுக்கு நல்லா ஜம்முன்னு சில்லுன்னு சாப்பிடலாம். அது எப்படி பண்ணலாம் என்னங்கிறது இப்ப பாக்கலாம். இப்ப நம்ம இந்த ஃபிர்னி எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னென்ன பொருள் வேணுங்கிறத பாக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா ஒரு மாம்பழம் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், நல்ல பழுத்த மாம்பழம், நல்ல ஒரு மாம்பழம். இது வந்து மல்கோவா வெரைட்டி அது எடுத்து வச்சிருக்கேன். பட் எதுலையுமே எல்லா இதுல பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். பட் இது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும், கலராகவும் இருக்கும். நறுக்கி நம்ம நறுக்கி காமிக்கிறேன். இது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அரிசி வந்து ஊற வச்சு வச்சிருக்கேன். இப்போ நான் பாஸ்மதி அரிசி போட்டிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வெறும் பச்சரிசி தான் இருக்கு அப்படின்னாலும் நீங்க பச்சரிசியும் யூஸ் பண்ணி ஊற வச்சுக்கலாம். இதில் வந்து ஏலக்காய் பொடி பொடி பண்ணி சர்க்கரை போட்டு பொடி பண்ணது ஏலக்காய். இது கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வந்து பாதாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து சர்க்கரை ஒரு ஃபுல் கப், ஒரு பெரிய கப்பில் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இது பால் வந்து ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு இதில் வந்து பால் நல்ல திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் சீக்கிரமாக காயும். மாம்பழத்தை தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை வந்து உள்ள பல்ப்பு மட்டும் எடுத்து இதையும் அரைச்சி வச்சுக்கலாம். இந்த அரிசி நல்லா ஊற வச்ச அரிசியை கொஞ்சம் நொய் ரவை பதத்தில் அரைச்சிட்டு இதில் கலக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பால் வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. ஏன்னா ஃபுல் க்ரீம் மில்க் வேற போட்டிருக்கேன். நல்லா கொஞ்சம் திக்காகவும் வரும், நல்லாவே கொதிக்குது. சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சேன். இப்போ இந்த அரைச்ச அரிசியை வந்து கொஞ்சம் ரவ ரவையாக அரைச்சிருக்கோம். அந்த அரைச்ச அரிசியை நான் அதில் கொட்டிடுறேன். இது கெட்டி தட்டாமல் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டீங்கன்னா வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா வெந்துடுத்து. இப்போ வந்து சர்க்கரை வந்து கரைஞ்சி போட்ட சர்க்கரையும் கரைஞ்சி போச்சு. ஒரு ஏலக்காய் பொடியை போட்டுடுவோம். இப்போ சர்க்கரையும் கரைஞ்சிட்டதுனால அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறம் அந்த மாம்பழத்தை போடலாம். இப்போ இதுதான் அந்த அரிசியை போட்டு நல்லா வந்து மிக்சியில் வந்து கொஞ்சம் நெய் மாதிரி அரைச்சிட்டு பாலை திக்காக காய்ச்சினேன். காய்ச்சிட்டு அந்த நொய்யை வந்து இதில் அரைச்சது இதில் போட்டுட்டேன். போட்டு நல்லா வந்து காய்ச்சி சர்க்கரை போட்டதுக்கப்புறமா ஆற விட்டேன். ஆறுனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எடுத்து பாருங்க, கொஞ்சம் வந்து திக்காயிடும். ஆறு ஆறு திக்காயிடும். இப்போ இதில் வந்து இந்த அரைச்ச மாம்பழ கூழ் வந்து இதில் சேர்க்கலாம். நல்லா கலந்தாச்சு, திக்கா இருக்கு. இது வந்து நம்ம இந்த மாதிரி மண்பா இதுல வந்து பார்த்து சர்வ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். இந்த நீல நீளமா பண்ணிருக்கேன் பாதாம. சோ இத வந்து அப்படியே கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிடுவோம். வாவ் சூப்பரா கார்னிஷ் பண்ணியாச்சு. இப்ப பாத்தீங்கன்னா இது நடுவுல கொஞ்சோண்டு ஒரு ஸ்பூன் விட்டு இதுல வந்து சும்மா கோலம் மாதிரி ட்ரை பண்ணேன்,
பட் அந்த அளவுக்கு வரல, பட் ட்ரை பண்ணேன் ஜஸ்ட் ஒரு கோலம் போடுற மாதிரி. பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அப்படியே சில்லுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மேலே வந்து ஒரு அலுமினியம் ஃபைல் போட்டு கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அப்புறம் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா செம்ம அருமையாக இருக்கும், சில்லுன்னு இருக்கும். குட்டி ஜோக்குங்க, அதாவது என்னோட ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஒரு பன மாதம். நான் வந்து என்ன ரொம்ப இருமலாக இருக்கேன், நாலு நாளாக ரொம்ப வந்து இருமிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா, அதுக்கு அவன் சொல்கிறா, அப்படியா பெஸ்ட் ஆஃப் லுக் அப்படின்ட்டா. அதாவது நம்ம பெஸ்ட் ஆஃப் லக்னு ஜென்ரலாக சொல்லுவோம் இல்லையா, அது வந்து இதுக்கு சொல்கிறா பெஸ்ட் ஆஃப் லுக் அப்படின்ட்டான். ஆஹா, இவன் நம்மளோட கடிப்பா போல் இருக்கே அப்படின்னு நினச்சி அப்படியே அசந்து போயிட்டேன். இந்த கடி உங்களுக்கு எப்படி இருந்ததோ தெரியாது. ஓகே, வாவ், பார்க்கவே அழகாக இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டு டெம்டிங்காக இருக்குது. கொஞ்சம் கொண்டு சாப்பிட்டு பார்க்குறேன். வாட் அ டேஸ்ட், டெஃபினெட்லி யூ வில் என்ஜாய். அவசியம் அதை பண்ணி பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க.